Shallow. Nigger, not really. Never. Pesum vaathigal. எப்படியோ அவைகள் இருதயத்தை ஆசீர்வாதிக்கலாம் அல்லது கட்டுப்போக பண்ணலாம். அதை நீதிமன்றங்கள் நாலு 24 பாதம் வாயில் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை குழப்பமான சொற்கள் உனக்கு தூரப்படுத்த அவைகளை பேசாமே வாய் சொற்கள் இருதயத்தை ஆசீர்வதிக்கலாம் சாபத்தை கொண்டு வரலாம். நீதிமொழிகள் 18:21 மரணமும் வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்தினை அதில் பிரியப்படுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் அதன் பழத்தை சாப்பிடுவார்கள். தேவ வார்த்தைகள் எப்படியாக இருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் அதை ஒரு சீரியஸாக எடுக்கிறது. சீரியஸாக அடுத்த பக்கம் எடுக்க உள்ளே இருக்கும் குடியிருக்கும் மக்கள் விடாது. வானங்களும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினால் சொற்களால் உண்டாகிறது. எபிரேயர் 11:2 யோசுவா ஊழியத்தை தொடங்கும் போது அதி உயர்ந்த தேவன் the Holy Spirit அவர் ஹோலி ஸ்பிரிட் அவர் வார்த்தை எப்பொழுது மகனாய் விட்டு பிரிக்கக்கூடாது. இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரிக்கக்கூடாது.
படாது. தேவனுடைய கட்டளை இதுவும் அவனுக்கு தான் சொன்ன மாதிரி. கவனித்து பார்த்ததேஷன் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதை பாதுகாத்து கீழ்ப்படைந்து அந்த வார்த்தைக்கு நடக்கும் ஜனம் நூத்துல ரெண்டு மூன்று வீதம் உலகம் அவ்வளவு குறைவு. இந்த உலக வாழ்க்கையால் பிடிபட்டு சந்ததியாய் வந்த குடியிருக்கும் ஆக்கள் பெற்றோருக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே மறைவாக எங்களை ஒருவரும் காண்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரம் மட்டும் ஒளிந்து சௌசாக இருக்கிறார்கள். தொண்ணூற்றி எட்டு வீதம் கிறிஸ்தவர்கள் கலப்பையின் மேல் கையை என்னமாக வைக்கவில்லை. ராஜ்யமே தெரியாது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா இல்லையா தெரியாது. ஏனென்றால் அமெரிக்கா, கனடா, இன்னும் யூரோப் அவர்கள் கட்டளையின் காலம் முடிந்தது. எல்லாத்திற்கும் கீழ்படினார். நாங்கள் தயவின் கிருபையின் காலம் அன்று வஞ்சிப்பான பிசாசின் போதனை இன்று வரை கற்பித்து அது நடைமுறையில் இருக்கிறது. இவர்தான் கிராப்ளோ டாலர் அந்த தசவாத காணிக்கைகளை படிப்பிச்சதல்ல பிழை. ஆனால் நான் மனம் மறந்து பாட்டேன். அவர்களை தூக்கி அறிவிகள் அந்த நோட்ஸை. எனவே விடுவோம் எப்படியெல்லாம் நடக்குது. அத்தனை லட்சம் பேரை ஒரு அனுபவம் எல்லாம் மோசே மறித்தது யோசுவா கொண்டு இழுக்கிறண்டா. சொல்லப்பட்டால் எனக்கு இயலாது, என்னை கொண்டு விடும். நானும் இவங்களை பெற்றமா ஏனப்படி செய்வீர். அவையெல்லாம் பார்த்திருக்கிறார். இப்ப இவன் பேட்டன் கொண்டு போக வேணும். அதாவது அவர்கிட்ட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேணும். அதுக்கு சொன்னால் இந்த கட்டளைகள் நான் கொடுத்தேன். இந்த புத்தகத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு விலகப்படாது.
வழங்குதல் பார்ப்பது எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு கற்பித்த மொழியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்ய கவனமாகிறது. இந்த கட்டளைகள் அடங்கிய புத்தகம் உன் வாயை விட்டு பெரியாது இருப்பதாக எங்க போறார் என்று பார்ப்போம். இதற்கு பட்டிருக்க உன் வாயை விட்டு பிரியப்படாது. உலகம் பெயின் சொற்களை இந்த வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை அதனுடைய சொற்களை பேசிக்கொண்டு வாழ்கிறார்கள். தேவனால அழைக்கப்பட்டவர்கள் அப்படியாக ஜீவிக்க முடியாது. நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு சார்பாக பேச வேண்டிய ஜனமாய் இருக்கிறோம். ஆதாம் தொடக்கம் பிசாசுக்கு அவர்கள் கீழ்படிந்தபடியால் பாஷை மாறி போச்சு. தாறுமாறி போயிற்று. மரண வார்த்தைகளாகி போயிற்று. இவைகள் எங்கள் உள்ளான இருதயத்தை கடுத்து போடும். வாயை விட்டு பிரியப்படாது என்று சொல்லி மற்ற இடங்களில் இந்த வார்த்தைகள் உன் இதயத்திலே இருக்க கடவுள். இருதயத்திலே வைத்திருப்பது பாடமாக்க வேணும். அப்படி போறது வாயால் சாப்பிடுகிறோம், வயிற்றுக்கு போகுது. இது வாயாலே பாடமாக்கி பார்க்காம சொல்லும் நேரத்திலே இருதயத்திற்குள்ளே போகிறது. அந்த இருதயத்தின் தேவ வார்த்தைகளை தகுந்த நேரம் உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கும் யேசுவா ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். பல காரியங்களை மறக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட நாளாக அனுசரிக்க நினைப்பாயாக. நிலவிலை வைத்துக்கொள். அது கட்டளை. அதுவே நமக்கு நாள்தோறும்
வேண்டும். நான் வார்த்தையை கற்பித்து இங்கும் அங்குமாக பல ஸ்கிரிப்சர்ஸ் என் இருதயத்திலே பதிந்திருக்கு. உண்மையாக சொன்னால் அது காணாது, நான் பாடமாக்க வேண்டும். முன்பு ஒரு நேரத்திலே அவைகளை வெளியாரங்கமாக சேர்ந்து அறியப்படுகிறோம், மறுபடியுமாக அதை செய்ய வேண்டும். ஓகே, அவை உள்ளே இருந்தால் அது எங்களை காத்துக்கொள்ளும். யாராவது குறி சொல்ல போக உன்னை அழைத்தால் எங்களோட வாரீங்களா? நீங்க வந்து வழியாக நாங்க போய் கட்டிட்டு வரோம், நீ போட்டாய். நீ அதை அவர்களுக்கு சொல்லுவாய், கட்டுக்கதை காரர்களின் குறைகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நீ மூடனாக்கி ஞானிகளை வெக்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர். பைத்தியமாக்குவார் நம் வர முடியாது. அப்படியே So we have to keep it in our hearts. அதுக்கு பாடமாக்குது செய்யறியா? அநேக பேர் நீங்க செய்யறதில்லை. Therefore, we can't fight with God's word against the devil, the demons. நாங்கள் போராட முடியாது. நேற்றைக்கு சொல்றேன், ஏசுவும் பிசாசின் சோதனையின் நேரம் வண்டியிலு spoke the word. மூன்று தடவை. Okay. Now, I want to do Uba Puttagam. Like
எல்லாவற்றை மறைந்த அதி உயர்ந்த தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறான். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷங்களும் வராந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் சீதிபாயாக யோசிப்பாயாக நினைப்பாயாக. அவர் உன்னை தாழ்த்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் சாப்பாட்டினால் மாத்திரம் அல்ல, யெகோவாவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேச்சினதை வாசிக்கவில்லை, பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் நித்திய நிகழ் காலத்து. தேவனுக்கு இறந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நித்திய நிகழ்காலம். வாசிக்கும் நேரம், பாடமாக்கும் நேரம் அவரது வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வார்த்தையே வாயிலே இருந்து புறப்பட்ட என்று போடவில்லை. புறப்பட போது என்று போடவில்லை, புறப்படும் பட்டு கொண்டு இருக்கும் வார்த்தை. ஒவ்வொரு அந்த சொற்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுவான். யார் மிருகம் பறவையல்ல, மனுஷன். மனுஷன் மனுஷனாய் பறந்த ஒவ்வொருவருக்கும் இதுதான் அடிப்படை உண்மை. அவர்கள் எந்த சாதியாக எந்த மதமாக இருக்கட்டும், அது யோசிப்பாய மனுஷன் வைத்து சாப்பாட்டினால் மட்டும் அல்ல. அவருடைய வாயினர்கள் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுவான். வைத்து சாப்பாடு உடலுக்கு, அவருடைய வார்த்தை உள்ளான மனுஷனுக்கும் உடலுக்கும் ரெண்டுக்கும். தம்மை போல உண்டாகிற மனுஷன் முழுவதுமாய் வாழ உண்மை. வயிற்று சாப்பாடு தான் டாக்டர்ஸுக்கு தெரியுமா? நோ. படித்த மேதைகளுக்கு தெரியுமா? நோ. விஞ்ஞானிகளுக்கு தெரியுமா? நோ. எல்லாருக்கும் அல்ல. ஒரு சிலர் உலகத்தில் உள்ள
புத்தகம் 8:3 மனுஷன் என்று போடுறங்க, யூதர்கள் அண்டை போடவில்லை, கிறிஸ்டியன்ஸ் அண்டை போடவில்லை, மனுஷன் மனுஷன் அப்பத்தினால் சாப்பாட்டினால் மனுஷன் அடே மனுஷா சாப்பாடு மட்டும் காணாத வாழ மாட்டாய். அவர் சொன்ன பார்த்த உனக்கு நாளம் தேவை, என்னுடைய சாப்பாடு வயிற்று உணவு சாப்பாடு, அவருடைய வார்த்தை சாப்பாடு. இந்த வார்த்தை உப புத்தகம் 8:3 இருதயத்திலே மென்ன அடிக்கடமாகி அடிச்சு பதிந்து இருக்கிறதா? சாகும் வரை அவரது வார்த்தை தேவர் வாழ்வு வாழ்வு அடைந்து வாழ சொன்னது வாயை விட்டு பிரிக்கப்பட்டாம். இரவும் பகலும் அதை தியானித்து கொள்ளும், அப்பொழுது உன் வழிகளை வாக்கப்பட்டு புத்திமானாய் நடந்து கொள்வாய். அதில் உயர்ந்தவன் அட்வைஸ் ஆலோசனை ஆபிரகாம் எப்படியாய் எழுதப்பட்ட வார்த்தை அந்த நேரம் அவனுக்கு இருக்கவில்லை. அப்படி இருந்து விசுவாசத்தினாலே அவன் சொற்களை பேசினான், நானும் மகனும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம்.
அப்பா, இந்த வார்த்தைகளை யோபுவுடன் பேசின பின் யகோவா தோமானியன் ஆகிய எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் இரண்டு நண்பர்கள் மேலும் எனக்கு கோபம் வருகிறது. மூன்று பேர் அவருக்கு தெரிந்த மக்கள். யோபு அவன் சோதனையெல்லாம் பிள்ளைகளை இறந்து எல்லாவற்றையும் இழந்து மிருகங்களை, ஒட்டகங்களை, கழுதங்களை எல்லா ஆசீர்வாதமும் மடுபட்டு இருக்கும் நேரத்திலே அவனை தாக்கி பேசினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த அதி உயர்ந்த தேவனும் யெஷுவாவும் அவரது வார்த்தை சொன்னால், உங்கள் மேல் எனக்கு கோபம், என் ஊழியனாகிய யோபு பேசினது போல் அவருக்கு பொக்கடமும் சொறியும் வர பிசாசு அள்ளி போட்டவன். தேவனை சபிச்சு போட்டு நீ சாகுவன், இதுக்கு பிறகு ஜீவிக்கமா, என்னத்துக்கு யார் சொன்னது, பெண் சாதி பஞ்சாபி தேவனை சபிச்சு போட்டு சாகட்டா, அந்த நேரத்திலும் ஜவுப் படையாக வாயனால் பேசவில்லை. வெரி கிரேட். நவ் சோ இந்த யோபுட பஞ்சாபி மேலெல்லாம் சொல்லி சொன்னார், உங்கள் பேர் எனக்கு கோபம், யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. அப்படி இன்னும் பாப்பம் அவர்களுக்கு யோபு
ஜபம் பண்ண தேவன் கட்டளையிட்டார். விழுந்து போறங்கள் நிலையில் தன்னை தாக்கி பேசுகிறவர்கள் மூன்று பேருக்காகவும் யோபு பரிந்து பேசும் நேரத்திலே அவர்கள் தன்னரையிலே இருந்து காக்கப்பட்டார்கள். யோபுவின் நிலையை தேவன் குணமாக்கினார். இது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்கு முறைக்கு அந்த மூன்று பேரும் பரிந்து பேசி ஜபம் பண்ணி இருக்க வேணும். யோபு விழுந்து போற யோபு அவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். அந்த நேரம் தேவன் யோபே மோத்தை பார்த்தார். யார் அதிகம் என்ன தேவன் அவன் தனக்கு அதிகண்டம் உண்டாகிய வந்த அவனது நண்பர்கள் அவங்க ஜபம் பண்ணின நேரம் அவன் வேண்டுதல் செய்த பொழுது அந்த மூன்று பேருக்காக யெகோவா அவனுடைய சாயிருப்பை மாற்றினான். யோபுவு முன் இருந்த எல்லாவற்றையும் விட ரெண்டு மடங்காக யெகோவா அவருக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன்பு அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் விழுந்து போய் கிடக்க வேண்டி இவங்க அங்க இதுதான் உலகம் மறைஞ்சு போறாங்க. சகோதரர் சகோதரிகள் அறிமுகமான அனைவரும் இப்ப வராங்க. சொன்ன பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் தஞ்சப்படா. எல்லாரும்
அவனோட திரை வந்து அவன் வீட்டிலே அவனோடு சாப்பிட்டு யெகோவா அவன் மேல் வர செய்த எல்லா பாதிப்பினால் அவனுக்காக அங்கராயிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஓகே, வெள்ளக்கார
America, Canada, UK, Madeira, India, Sri Lanka, அகட்டளை நாங்கள் முடிந்தது. நாங்கள் கருமையின் நாங்கள் சுத்த வஞ்சிப்பு. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்களுக்கு இருக்கும் சந்தோஷம் சமாதானம் சொல்லி வாயால் வேலையில்லை சொல்லாம். அதுவே வாழ்க்கையின் ஒழுங்கு. நாம் பேசும்பொழுது கீழ்படுகிறார்கள் இருதயத்தினால் அம்மேன் என்று சொல்லுவாய், ஏற்றுக்கொள்வாய். 43rd ஸ்கிரிப்சர் வாசனம் 119:43. உண்மையின் வார்த்தை முற்றிலும் என் வாயில் இருந்து விடாமல் இருக்கும். நீங்க விடாமல் இருக்கும். நான் பூமியிலே ஒரு அந்நியன், உமது வார்த்தையை எனக்கு மரியாதை. இவர்களை வாசித்து தியானிப்பவர்கள் மிக 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 குறைவு. கிறிஸ்தவர்கள் இவைகள் எல்லாம் வேறு வழிகளால் உள்ளே வந்தவர்கள். சபையில் ஏற்பட்ட கூட்டத்துக்குள்ளே அநேக பெய்கள் குடியிருந்து உள்ளே எதிரிகளாய் மாறி முரட்டாட்டம் பண்ணி மனத்தாங்கள் அடைந்து வெளியே போய் கல்லறிவார்கள். அவர்கள் உள்ளே வந்தபோது மறைவாய் ஒளிந்திருந்த பேய்கள் முண்டங்களை பேய்களை குறிப்பாக காலன்னாவை தொழுது கொண்டு அவைகள் முற்றிலுமாக விடுதலையாகாமல் வழியே போ சபைக்குள்ளே வந்தார்கள். என்னமும் விடுதலை எல்லாம் ஆரம்பத்திலே மனுஷன் வைத்து சாப்பாட்டினால் மட்டுமல்ல 40 வருஷம் கற்பித்தார். அது ஒரு காரியம் அறியும்படி மனுஷன் அவருடைய வார்த்தை இல்லாமல் வாழ மாட்டான். இது சும்மா அறிய பண்ணி போட்டு கும்பல் கும்பலாக பயங்கர பெயரோட உலகெங்கும் கிறிஸ்டியன் எனப்பட்டவர்கள் நடக்கிறார்கள். எரிச்சல் போடுறாங்க. வார்த்தைகள் நாங்கள் பேசுவது 19th
another. En Kanmale, en Mumparabaria, Yarovavi, Yarabutman, Redeemer, Yagovah. அதை செய்து முடிக்க யாரை அனுப்பினது? யேசுவா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது பிரசன்னத்தினை ஏற்பதாக வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். வருவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். பாடல் 139. ஒரு சொல் வாயில் வருவதற்கு முன்பதாக வாயிலை சொல் ஒன்று வர முன்பே இதோ யெகோவா அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். Now let's go to Yohanan. 17. வஞ்சிக்கப்பட்டு உள்ளே குடியிருக்கும் பாம்புகளாம்,
உடல் இல்லாத ஆக்கலாம். யாரை முழு இருதயத்தோடும் சேவிக்கிறார்கள் உன் கண்கள் திறக்கப்பட்டதும் என் கண்கள் அல்ல உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதும் பேங்க் புத்தகம் எங்கே என்று தெரிய வரும். பல தரப்பட்ட
கிறிஸ்தவர்கள் பட் டு தே நோ ஓவராலுக்கு சபைகளை அந்த ஆசீர்வாதம் என்ன கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் ஆறாம் அதிகாரத்தரை அர்த்தம் என்ன? முதலில் அதி உயர்ந்த தேவனை தாப்பரமை அறிவார்களா? முடிவு அதுதானே வழி, முடிவு அதி உயர்ந்த தேவன் யெகோவா. அவர் மூலம் அல்லாமல் எவருமே முடிவே அடைய முடியாது. முடிவு எல்லாம் வல்ல உண்மையான ஒரே தேவன். That's right. ஈஸ்வர் கொண்டு வந்த மற்றாக்கள் அவர்களை உலகத்திலே பிரித்தெடுத்தது கொடுத்தது டாடி. யோவான் 6:44 அவர் பிடிச்சு இழுக்காமல் எவருமே இயேசுவை வர முடியாது. ஏன் உள்ளே இருக்கும் சந்ததி சந்ததியாய் வந்த பாம்புகள் உடல் இல்லாத ஆக்கள் குடியிருப்பு பாசல போட்டு
பிடுங்கப்பட்டார்களோ எஸ் இன்றைக்கு பாருங்கள் கோலத்தை பாருங்கள் நடக்கிறது. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள் யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். யாருக்கு சொன்னது? நீர் கொடுத்த வார்த்தைகளை சொற்களை நாம் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு என்னை வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டாயாக ஏற்றுக்கொள்கிறேன். படுப்பயங்கரமான வஞ்சிப்பு இன்றைக்கு வர கூட்டங்களில் கையை வைத்து சொல்லி விடுங்கள். கதை வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், எனக்கு கீழ்படிய நேற்றுவோம் யாரும் என்பதை வார்த்தையின் படி அறிந்து ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் செய்திக்கு ஒப்பு கொடுத்து கீழ்படிந்து அவரே உலகுக்கு ஒளி இந்த வாழ்க்கையை பொறுத்து வார்த்தைக்கு கீழ்படிந்து நாளாந்தம் அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்தாயா? அல்லது வாஞ்சிப்பு நீ கொடுத்த வார்த்தைகளை நாம் இவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் புறப்பட்ட நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினேன் விசுவாசித்திருக்கிறார்கள்.
அவர்கள் நிறைவாக ஜேவியம் மேற்கு நாடுகள் மணி ப்ராஸ்பெரிட்டி காஸ்போ. நாம் நம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து நான் உலகத்தான் இல்லாத போல அவர்களும் உலகத்தார் இல்லை. ஆகிய உலகம் அவர்களை பகித்தது. மாற்றம் அடைந்தவர்கள் வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் நாளாந்தம் அவர்கள் பின்னால போகிறவர்கள் உலகம் பிசாசுக்கு கீழவியருக்கும் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாற்றவர்களும் முதலாவதாக கிறிஸ்டியன்ஸ் இவர்கள் உண்மையாக பின்னால் போகிறவர்களை வெறுப்பார்கள். நான் சொல்லவில்லை, ஏசுவா சொன்னார். இந்த வார்த்தைகளால் பிடிபட்ட சிஷ்யர்கள் அவரை விட்டு விலகவில்லை. வார்த்தை உள்ளுக்கு போகாத ஒரு மனுஷன், வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படாத ஒரு மனுஷன் 12 பேரில் இருந்தான் ஒருவனாக ஜூதாஸ். ஏன் அவன் சுத்திகரிக்கப்படவில்லை எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை விட்டு நான் எங்கு போறேன் கேட்டதும் போவீங்களா? பீட்டர் சொன்னது நித்தியமான வாழ்க்கைக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு, நாங்கள் எங்க போறது? Peter said, "Where shall we go?" It is pretty bad time. Deva Vartainal Daddy in Vartainal Pesi Avayalai Kodathar Yeshua. பிடிபட்ட பீட்டர் நீ எந்த காரியத்தை நான் பிடிபட்டாய்? உலகமா பணமா ஒரு படியனா வாழ்வு பிள்ளைகள் ஒரு பட்டையா வலியூரா அல்லது உனக்கு மறைவாக துரத்தப்படாமல் உள்ளே குடியிருக்கும் உடல் இல்லாத ஆக்களா? யார் உன்னை படித்தது? அவருக்கு பின்னால் போகாதபடி உண்மையிலே வாழாதபடி யார் உன்னை படித்தது? பீட்டர் படிப்பட்டது ஏசியாவின் வார்த்தைகளால். இந்த வார்த்தைகளைத்தான் எதிர்த்த யூதர்கள் மறித்து உயிர்த்தது. போனதுக்கு பிறகு தரியின் இடத்துல பரிசுத்தாவி தரியும் மாதம்
பெந்தெகோஸ்த் டேயிலே இறங்கி அவர்களுக்கு தைரியம் கொடுத்து எதுக்கு வார்த்தையை பேச அவர்கள் எதிர்க்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். அடைத்து வைத்த அவர்களை ஒரு தூதன் வெளியே கொண்டு வந்து என்ன சொன்னான்? அப்போஸ்தலர் 5:20, இந்த வாழ்க்கையின் வார்த்தைகளை அறிவியுங்கள். வாழ்க்கையின் வார்த்தைகள், I like that. வாழ்க்கையின் வார்த்தைகள் அவரிடத்தில் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு அந்த அந்த சொல் வந்தது பயணப்பட்டவன் மரியவும் உப புத்தகம் 8:3, மனுஷன் சாப்பாட்டுக்கால் மட்டுமல்ல இங்கே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த ஒளி, வாழ்க்கையே ஒளி. ஆதாம் மூலம் பெற்றுக்கொண்ட பிசாசின் வாழ்க்கை மரணம். அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை திருத்த மாட்டார், அதை ரிவர்ஸ் பண்ண மாட்டார். பழைய வாழ்க்கையை புது வாழ்க்கையை கொடுக்கிறார். நானே வாழ்க்கை செய்த பாடம் ஏசையா 8:6 இவனமாக கூறப்பட்டது. ஏசையா 8, தேவனுடைய வார்த்தைகளை சாட்சி புத்தகம் த பைபிள் கவனிக்க வேண்டும். இந்த எழுதப்பட்ட வார்த்தையின்படி பேசாவிட்டால் யாரோ அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் வேலை. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாய்? ஒரு காய் சரி, ஒரு காய் இல்லை, நியாயம் இல்லாத வார்த்தைகள். இவரை நம்பவும் முடியாது. அப்படியான வாழ்க்கை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளின்படி அந்த லைன்ல அடிப்படை உண்டு.
உண்மைகளை பேசாவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. அவர்கள் உலகத்து ஜனங்களைப் போல நல்ல காரியங்களை பேசலாம், பட் இஸ் நாட் அகார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். Right. Israel கவனிச்சு பார்த்ததுங்க, எத்தனை இருந்து உலகத்தார் உண்டகளை வணங்கினார்கள். அவர்களோடு கலந்து பொடியான பேச்சுகளை பேசி அவர்கள் பேச்சு மாறவில்லை. தேவன் அழைத்து வந்து செங்கடலை பிளந்து 40 வருஷங்கள் எடுத்தது. நீங்கள் என் வார்த்தைகளால் மட்டுமே வாழ்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ள மற்றபடிக்கு நீங்கள் வாழ முடியாது. பயண புத்தகம் 14:2. சாபக்கூடிய தோண்டவே முடியாது.
மண் சரிந்து சரிந்து கடந்து மூடு. வைத்திருந்தோம் எங்களை அறியாமல் வாயாக வரும்.
உனக்கு தனிமை நான் சொன்ன நம்ம பாட்டீங்க சொன்ன நம்ம பாட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க. யாராவது நீ பாட்டு விடு நம்ம பாட்டு சொல்லி போட்டே அடுத்தது பரவாயில்லை. இப்படி கணக்க சொல்கள் உலகத்தில் இருந்து பாருங்க, நாங்கள் நாளாந்தம் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறோம். நல்ல மண்ணை சொல்றதில்லை, பரவாயில்லை. Not bad, it's good. Okay. பேசும் வார்த்தைகள் எங்கள் நாளாந்த அழைத்த வாழ்க்கை வல்லமையை குறைக்க பண்ணி அந்த வெளிச்சத்தை நூற பண்ணும். Shalom.